வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 20/5/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், மே மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், வைகாசி மாதம் 6ஆம் தேதி. என தினத்திலே பிறந்தநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பஞ்சமி, பூரா நட்சத்திரம், சிதியோடு நாளாக இருக்கிறது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் குதிரை வாகனத்திலே திருவீதி உலா, சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்க பாவாடி தரிசனம், திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:30-10:30 மாலை 5:00-6:00 சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம், வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30-12:00 சந்திராஷ்டமாக இருக்குன்னா மிருஷ நட்சத்திரர்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். சிறுதானியம் நவதானியம் ரசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டம் மாறும். ஆன்மீகம் ரீதியிலே தியானம் யோகா போன்றவற்றிலே மனம் ஈடுபாடு சில காத்திருக்கிறது. தீர்த்த யாத்திரை ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம். ஆண்பான மிதன ராசினிகளே, களிப்பான் என்றே சொல்லலாம். மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. இயல் இசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, மகிழ்ச்சியிலே திளைக்க காத்திருக்கிறீர்கள். வெளியுறவு சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸ் இவர்கள் முன்னேற்றம் காணலாம். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் விழுந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, உயர்வான சிந்தனைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காத்திருக்கிறது. தொழில் முனைவோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், பாராட்டுகள் பெறலாம். பரமவாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசு வழியிலே அனுகூலம் காணலாம். வங்கி சார்ந்த வகையில் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான துளராசினிகளே, உங்கள் நேர்மை பழிச்சிடும், திறமை பழிச்சிடும். சிறுதானியம் நவதானியம் அரிசியின் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றம் இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. காய்கறி வியாபாரிகள் களிப்பு கூடும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருத்திர காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, தடை தாமதம் வருவதோடு தோன்றினாலும் சமாளித்து கட்டுவீர்கள். சுபகார முயற்சிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளும் ஆன்மீக நட்டம் கூடும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் காரிவிட்டிகை கூட காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, மனச்சோர்வு வராமல் பார்த்துக்கொள்ளவும், உடல் சோர்வை சரி செய்து கொள்ளலாம். தங்க விலை வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடுக்குப்பிடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். ஆண்பான கும்ப ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகூடும், மன உறுதி கூடும். தகவல்கள் தனவர கூட்டும். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் விழிப்புடன் செயல்பட வேண்டும். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனவ ராசினிகளே, வேகத்தை விட்டுவிடுங்கள், வேகத்தோடு செயல்படுங்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தோடு செயல்படுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இலீச நாடகத்துறை ஏற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை கூட்ட பாருங்கள். அன்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டு வாசல் படியிலே வாசல் அருகிலே காலணிகளை விடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கரியாம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.